ಅಜ್ಞಾನತಿಮಿರಾಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನ ಶಲಾಕಯ ಚಕ್ಷುಃ ಉನ್ಮೀಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಶ್ರೀಮತ್ ಕಾಂಚನ ಪದ್ಮ ಮಧ್ಯ ನಿಲಯಾಂ ಪೀತಾಂಬರಾಲಂಕೃತಾಂ ಶಂಖಂ ಚಕ್ರವರಾಭಯಾಂ ನಿದದ ಬಾಲೇಂದು ಮೌಳೀಂ ಶಿವಾಂ ಸಿಂಹಸ್ಯೋಪರಿ ಸಂಸ್ಥಿತಾಂ ತ್ರಣಯನಾಂ ಮೂಕಾಸುರಧ್ವಂಸಿನೀಂ ಶ್ರೀಕೋಲಾಪುರವಾಸಿನೀಂ ಭಗವತೀಂ ಧ್ಯಾಯಾಮಿ ಮೂಕಾಂಬಿಕಾ. ಮೆಯ್ಯನ್ಬರ್ಗಳೇ, இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்களே, இங்கே வீற்றிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், எல்லோருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு, குருவருளும் திருவருளும் துணை செய்ய ஆகம சாஸ்திரங்களை பற்றியும் பெரிவாளுடைய அனுகிரகத்தை பாத்திரமானவர்களில் அடியேனும் ஒருவன் என்ற நான் சிறியவனாக இருந்தாலும் சிற்சில சமயங்களிலே அவளுடைய அனுகிரகத்திற்கு நானும் பாத்திரமானவன் என்ற பெருமையோடு மமதையோடு அந்த விஷயத்துக்கு மட்டும் உங்கள் முன் சில விஷயங்களை பேச விரும்புகிறேன். சர்வேஸ்வரனும் குருவருளும் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, ஆகமம் என்ற விஷயங்களை பற்றி இங்கே பேச விரும்புகிறேன். பத்மஸ்ரீ முத்தியாஸ்தபதி அவர்களும், அவருடைய தமையனார் பத்மஸ்ரீ கணபதிஸ்தபதியார் அவர்களும், அவருடைய குமாரர் சங்கரன் வந்திருக்கிறார், வருங்கால பத்மஸ்ரீ அவர். நாங்கள்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு கும்பாபிஷேகங்களிலேயும் நமது ஸ்ரீமடத்திலே நடக்கக்கூடிய சாதுர்மாசிய சமயத்திலேயும் மற்ற சமயங்களிலேயும் நடக்கக்கூடிய அனைத்து விதமான ஆகம சில்பசாஸ்திர சமயங்களிலேயும் ஒன்று கூடி ஒரு பல விஷயங்களை பெரிவா முன்பே கலந்தாய்வது, பெரிவா கேள்வி கேட்க ஆகமத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்று நாங்களும் அவர்களும் சில்பசாஸ்திரங்களிலே என்ன சொல்லியிருக்கிறது என்றும், சில சமயங்களே இது பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லியிருக்கிறது, இது வைகானச ஆகமத்திலே சொல்லியிருக்கிறது, இது சைவாகமத்திலே சொல்லியிருக்கிறது என்று ஆலய நிர்மாண விஷயங்களை பற்றி பேசும்பொழுது மூன்று விஷயங்களையும் ஒரு நபர்கள் இருவர், ஆனால் அங்கே சொல்லக்கூடியது மூன்று இருவரும் சேர்ந்து மூன்று ஆகமங்களை பற்றியும் விஷயத்தை அங்கே சொல்லுவார்கள். அப்படி சில்பசாஸ்திரத்திற்கு ஒரு இப்பொழுதைக்கு மூலாதார ஸ்வரூபி என்று சொன்னாலும், இன்றைக்கு மூல கிரந்தங்களை முழுமையாக, சிற்பசாஸ்திர மூல கிரந்தங்களை முழுமையாக அறிந்தவர்கள் என்று சொன்னால் இவர்களுடைய குடும்பம்தான்.
ஏன் என்று சொன்னார், அவர்களுடைய சகோதரர்கள் நால்வரையுமே எனக்கு தெரியும். அவர்கள் சட்டநாசபதி என்று பெங்களூரிலே பெரிய ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டினார். இப்போ நான்காவது ராஜகோபுரம் கட்டிக்கொண்டு இருக்கிறார். அங்கே சொர்ண காமாட்சி அம்மனுக்கு அமைத்த மாதிரி சொர்ண விமானமும் அங்கே அமைத்திருக்கிறார். அவர்கள் எல்லோருமே தலைமுறை தலைமுறையாக அந்த சிற்பசாஸ்திரத்திலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள். அதே மாதிரி சங்கரும் சரி, அவருடைய தம்பி ஜெயேந்திரனும் சரி, அடிக்கடி நாங்கள்லாம் தொடர்பு கொண்டு பல விஷயங்களை பற்றி பேசுவது உண்டு. சிற்பி மாதா குரு பிதா என்று முன்னாடி சொன்னார்களே, அது உண்மையான வார்த்தை அது. அதனால் ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்றால் மூவர் முக்கியமாக இருக்க வேண்டும். எஜமானன் அவர் எப்படி இருந்தால் இருப்பார், பாக்கி அடுத்தது ரெண்டு பேரும் ஆச்சாரியனும் சிற்பியும் அங்கே இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இவர் அந்த மானாங்குளம் மாத்ராங்குளம் யவாங்குலத்தினுடைய லட்சணங்கள் எல்லாம் பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். அதே மாதிரி செய்ய முடியலன்னா அந்த எஜமானனுடைய இந்த அங்குல பிரமாணம், இல்லை ஆச்சாரியனுடைய அங்குல பிரமாணம், இல்லை அந்த பிரதான சிற்பியாக இருக்கக்கூடியவருடைய அங்குல பிரமாணம், அந்த அங்குல பிரமாணத்தை வச்சு அதுமாரி எல்லாம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகமசாஸ்திரத்திலையும் மய மதத்திலையும் மகாவிஸ்வகர்மியும் மூந்த நூல்கள் எல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சிற்பக்கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் கணபதி ஸ்தபதி அவர்கள். அவரிடத்திலேயும் நமது முத்தியாஸ்தபதி ஐயா அவர்களிடத்திலேயும் குறைந்தபட்சம் ஒரு 200 மாணவர்களாவது படித்து இது வரைக்கும் வெளியில் போயிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு விஷயங்களை தெரிந்த ஸ்தபதிகள் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவரும். பெரிவா அங்கே இருக்கும் பொழுது சிற்பக்கல்லூரிக்கு முதல்வர் என்று சொன்னால் கணபதி ஸ்தபதி அவர்களையும் ஆகமஸ்த பாடசாலைக்குன்னு என்னையும் கூப்பிடுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் என்ன ஆகமும் சிற்பம் சேர்ந்தே வந்திருக்கு, என்ன விசேஷம் அப்படின்னே கேட்பா பெரிவா. அதனால் அந்த அளவுக்கு அவளுடைய அனுகிரகத்தினாலே இந்த ரெண்டுமே ரெண்டு கண்கள் உலகத்திலே ஏதாவது ஒன்று செயல்பட வேண்டுமென்றால் அது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு தேவை. இந்த இறைவனுடைய அனுகிரகம் வேண்டுமென்றால் நமக்கு மனப்பக்குவமாகிற வரைக்கும் ஆலயம் என்பது அவசியம் தேவை. எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் கடவுளை தியானம் பண்ண முடியும் சொன்னால் அவருக்கு ஆலயம் தேவையில்லை. ஆனால் அந்த நிலை நமக்கு வருவதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியது ஆலயம். அந்த ஆலயத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் அர்ச்சகரும் ஸ்தபதியும் தான். ஆகமம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆகமம் என்று சொன்னால் என்ன பொருள், எதை வைத்து ஆகமம் என்று வந்தது? ஆ என்றால் பதிய குறிக்கக்கூடியது, பரமேஸ்வரனை குறிக்கக்கூடியது. கா என்றால் பாசத்தை குறிக்கக்கூடியது. மா என்றால் பசுவை குறிக்கக்கூடியது. இந்த பாசத்திலிருந்து நீங்கி இந்த பசுவானது அந்த பதியினிடத்தில் போய் சேர வேண்டும், அதற்கு உண்டான வழிகள் முறைகளை கூறியது தான் ஆகமம். இன்னொன்னும் சொல்லுவார்கள், ஆகதம் சிவபக்திரேபியா கதஞ்ச கிரிஜா முகே மதஞ்ச வாசுதேவேன ஆகமம் இது அபிதீயதே அப்படின்னு ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவார்கள். ஆகமம் என்பது 27 ஆகமங்கள், 28 ஆகமங்கள்,
உபாகமங்கள் 224 உபாகமங்கள். இந்த 28 ஆகமம், இந்த உபாகமங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா ஒன்று ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ரகுவம்சம் அப்படின்னா முதல் சர்க்கம் எடுத்தோம்னா எவ்வளவு ஸ்லோகம், 106 ஸ்லோகம், ரெண்டாவது சர்க்கம் 75 ஸ்லோகம் இப்படின்னு ஸ்லோக கணக்கு சொல்கிறோமோ இல்லையா. அதே மாதிரி இந்த 28 ஆகமத்துக்கும் மொத்த ஸ்லோகம் ரொம்ப கம்மி தான், ஒரு 11,000 கோடி ஸ்லோகம். சஹஸ்ராகமம்னு ஒன்று இருக்கு, அது மட்டுமே 1,000 கோடி ஸ்லோகம். காரணாகமம், காமிகாகமம், காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் தோ அஜிதம் ததா தீப்தம் சூக்ஷ்மம் சஹஸ்ரம் சே அம்சுமான் சுப்பிரபேதகம்னு மொத்தம் 28 ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 28 ஆகமத்தையும் 18 ஆகமங்கள் 10 சிவபேதம் என்றும் 10 ஆகமங்கள் ருத்ரபேதம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காமிகாகமத்தில் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சங்கியே முதல்ல மந்திராவதார விதி படலம்னு முதல் படலம், அதில் என்னென்ன ஆகமங்கள் எத்தனை கோடி ஸ்லோகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு காரணாகமத்தில். அதில் இந்த சுப்ரபேதாகமம்னு ஒன்று உண்டு, சுப்ரபேதத்துக்கு அப்ரபேதம்னு, அதுக்கு உபாகமம் கூட கிடையாது, பேதமே கிடையாதான். பாக்கி எல்லாத்துக்கும் அதவா என்று சொல்லக்கூடிய தன்மை உண்டு, ஆனால் சுப்ரபேதத்துக்கு மட்டும் அப்ரபேதம் கிடையாது. அந்த சுப்ரபேத ஆகமத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஆகமத்துக்கே இவ்வளவு, 1 கோடி ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கே கஷ்டம், இப்படி 11,000 கோடி ஸ்லோகம் கிடைச்சா யார் தான் படிப்பா. இந்த 28 ஆகமத்திற்கும் 28 ஆகமங்களே எதுக்காக பரமேஸ்வரன் கொடுத்தார், அனுகிரகம் செய்தார், அந்த என்று சொல்லி அந்த 28 ஆகமத்தையும் 7 விதமாக பிரிக்கிறார்கள். ஏழு விதம் சொன்னா முன்னாடி ஐயா சொன்னார்களே லிங்க அளவு, அந்த லிங்கத்தை 7 விதமாக லிங்கங்களை பிரித்தார்கள். ஸ்வாயம்புவம், திவ்யம், ஸ்வாயம்புவலிங்கம், திவ்யலிங்கம், தெய்வலிங்கம், ஆருஷலிங்கம், மானுஷலிங்கம், ராட்சசலிங்கம், பானலிங்கம் அப்படின்னு 7 விதமான லிங்க பேதங்களை கொடுத்தார். இந்த 7 விதமான லிங்கத்திற்கும் ஒரு லிங்கத்திற்கு 4 ஆகமம், 4 7 28. ஆகமங்களை சுவாமி அனுகிரகம் செய்தார். என்னென்ன ஆகமத்துக்கு என்னென்ன லிங்கத்துக்கு என்னென்ன ஆகமனு சுப்ரபேத ஆகமத்தில் லிங்கஸ்தாபன விதி படலத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் எங்கே எதுவும் பேசுகிறா இருந்தாலும் காரணாகமம் காமிகாகமம் அப்படின்னு தான் சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி அதுதான் அதிகமான கிரந்தங்கள் கிடைக்கிறது. இப்போ எல்லா ஆகமும் இப்போ ஓரளவுத்தர் தேடி தேடி சில பேர் வீட்டில் ஆத்திரவாவாக வச்சுருக்கான், பீரோவில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஆகமம் இருக்குது, என்ன ஆகமம் ஏன்னு பார்த்தா அதில் ஒரு ஆகமம் இருக்குது, அதில் சில படலங்கள் இருக்குது, அதை எடுத்துன்னு வந்து எழுதி இப்போது சில இந்த ஆகமங்களுடைய விஸ்தார நூல்களை இப்போ கொஞ்சம் நிறையா எடுத்து ஸ்வீகாரம் பண்ணி கொஞ்சம் புஸ்தங்கள்லாம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஒரு முறை இந்த கர்நாடகாவெல்லாம் பூஜை பண்ணுறது
வாதுலாகமம் தான் மேக்சிமம் எல்லா கோவில்லையும். ஏன் அந்த வாதுராகமம் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட மூல கிரந்தம் கேட்டபோது அவள்கிட்ட கிடைக்கல. அப்போ பெங்களூரில் என்னுடைய அண்ணா எனக்கு அவர் தான் குருவும் கூட, அவர் என்ன பண்ணார், தமிழ்நாட்டில் இதே மாதிரி ரெண்டு மூணு இடங்களில் இருக்காம்ப்பா, நீ பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு, பார்த்து எங்கெங்கே இருக்குது எத்தனை படலங்க இருக்கோ அதை வாங்கி கொடு, அவளுக்கு எத்தனை காப்பி கேட்குறாளோ அத்தனை காப்பி அவளை புஸ்தகம் கொடுத்துட்டு பாக்கி புஸ்தகங்களை நம்ம அஞ்சு வச்சுக்கலாம். இதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் 2 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு அந்த புஸ்தகம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போது நம்மது மேனஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு போன பொழுது அங்கே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 25 படலங்க இருந்தது. வாதுலாகமம் எதில் இருக்குன்னு பார்த்தா தெலுங்கு லிபியில் இருந்தது. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆகமம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வரைக்கும் தான் நினச்சிட்டு இருக்கா, கிடையாது. ஆசேதி ஹிமாச பர்யந்தம் ஆகமத்தினுடைய விஸ்தாரங்கள் உண்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் கோவில்கள் இருந்திருக்கு. இன்றைக்கி அமெரிக்காவில் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பூமியை நோண்டின போது அங்கேருந்து ஏதோ தூண்கள்லாம் கிடச்சிதான், எடுத்து அப்படியே ஒன்று பார்த்தா அங்கே பெரிய சிவாலயம் ஒன்றும் அமைஞ்சது தான். அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கா 5000 ஆண்டுக்கு முன்னாடி, ரஷ்யாவிலேயே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வந்து அமெரிக்காவிலேயே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த கோவில் இருந்திருக்குன்னு சொல்கிறேன். அப்போது நம்ம மதம், நம்ம ஹிந்து தர்ம சனாதன தர்மமானது எவ்வளோ தூரத்தில் இருந்திருக்கு, பூலோகம் முழுக்கவே இருந்திருக்கு. பிற்காலத்தில் அது அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால மணல் வந்து கோவிலே இல்லாமல் போய் இன்னைக்கு ஆராய்ச்சிக்காக இதுக்கோ ஒன்று தோண்டும் பொழுது அந்த அங்கே ஆலயம் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. சிற்பசாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது சொல்லுவா, இந்த ஏதாவது இந்த லிங்கங்களை அமைச்சாச்சுன்னு சொன்னால் இந்த லிங்கம் இத்தனை வருஷத்துக்கு இந்த லிங்கம் இந்த சுவாமி இருக்கும், அதேமாரி தேர் அமைச்சா கூட தேர் இத்தனை வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதனுடைய அமைப்பினுடைய லட்சணத்தை வச்சு சொல்ல முடியும். அதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கூட அந்த அதே மாதிரி அந்த மானத்தில் அது அமைக்கப்பட்டதோ என்னமோ 5000 வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே பெரிய சிவாலயமே இருந்திருக்கு அமெரிக்காவில். அப்போது ஆகமசாஸ்திரங்கள் எல்லா இடத்துல, அப்போது ஆலயம்னு இருந்த பொழுது ஆகமசாஸ்திரமும் அங்கே போயிருக்கோம், சிற்பசாஸ்திரம் ரெண்டும் அங்கே போயிருக்கோம். அப்போ உலகம் முழுது பூலோகம் முழுவதுமே இந்த சாஸ்திரங்களானது இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களும் பூஜா முறைகள் அதை இந்த ஆலயங்கள் இப்படி அமைஞ்ச பொழுது ஆகமத்தை கொடுத்தார்கள். இந்த ஆகமத்திற்கு 4 விதமான பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம்னு 4 விஷயங்கள் அதில் உண்டு. சரியாபாதங்களிலே நாம் எப்படி பணிவிடை செய்வது, ஒரு குருவுக்கு பணிவிடை செய்வது, ஆலயத்திற்கு வந்தால் என்ன இந்த விதமான பணிவிடைகள், நம்மளால் முடிஞ்ச காரியங்களை செய்வது, எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், அவன் என்ன தீட்சையை வாங்கி கொண்டு இருக்க வேண்டும், இதெல்லாம் சரியாபாதம். இந்த பணிவிடை செய்வது பூ எடுத்து கொடுக்கணும்னா கூட எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன், நகம்படக்கூடாதான் புஷ்பங்கள் பறிக்கும் பொழுது. சில புஷ்பங்கள் பூமியிலேருந்து விழுந்த புஷ்பங்கள் எடுக்கலாம், சில புஷ்பங்கள் பூமியில் விழுந்துருத்தினா எடுக்கக்கூடாது. பன்னீர் புஷ்பம், பவழமல்லி இதெல்லாம் பூஸ்பர்சம் பட்டு எடுக்கலாம். அப்ப எப்படி எடுத்தாலும் இந்த நகமானது அதில் படக்கூடாது. இதே போல விஷயங்களை சொன்னது அந்த சரியாபாதம் என்ற ஒரு பாதம். அதன் மேலே கிரியாபாதம், இந்த கிரியாபாதத்திலே ஆலயம் அமைப்பது, கும்பாபிஷேகம் செய்வது, நித்தியோத்சவங்கள் செய்வது, நித்திய பூஜைகள் செய்வது,
பின்னாடி புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகங்கள் செய்வது, பிரம்மோத்சவாதிகள் எல்லாம் செய்வது, பிராயஷ்சித்த பர்யந்தம் என்னென்ன நீ உண்டோ ஆச்சாரியனுக்கும் ஆலயத்திற்கும் சேர்த்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அடுத்தது யோகபாதத்தில் யம நியம பிராணாயாம பிரத்யாகாரம்னு யோக லட்சணங்கள் சொல்கிறோமே, இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானபாதத்திலே அந்த சிவஞான போதம்னு ஒரு புஸ்தகம், அதிலே 12 சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் எப்படி ஞானத்தை அடைவது, அதில் 9வது சூத்திரம் ஒரு சூத்திரம், சிவேன ஐக்கியங்கத சித்தா தது அதீன சுவிருத்திகா மலமாயாதி அசம்ஸ்பஷ்டா பவதி ஸ்வானுபூதிமான் அப்படின்னு ஒரு சூத்திரம். அதாவது இந்த பூஜை பண்ணக்கூடிய மனிதன், ஒரு அர்ச்சகன் எப்படி இருக்கணும், சிவேன ஐக்கியங்கத சித்தா, சிவனோட அப்படியே தியானத்திலையும் யோகத்திலையும் ஞானத்திலையும் அப்படியே ஐக்கியங்கதமாக ஆகணும். அகம் பிரம்மாஸ்மி, சிவோகம் 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 அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவனாக இருக்கணும். சிவேன ஐக்கியங்கத சித்தா, அதுக்கு சித்தமாக இருக்கணும். அது மட்டும் போருமா, தது அதீன சுவிருத்திகா, தன்னுடைய விருத்தி இருக்கே, உதர நிமித்தம் பகுகுருத வேஷம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு பாடினாரே பகவத் பாதாச்சாரியாள், அதுபோல் தன்னுடைய விருத்தி நிமித்தமாக, ஏன்னா குடும்பத்தை ரட்சிக்கணுங்கிற ஒரு நிமித்தம் இருக்கேன், அதனால் அது அது சுவாமிக்கே பணிவிடை செய்து அதன் மூலமாக திரவிய சாதனங்கள் செய்து குடும்பத்தை ஓட்டக்கூடிய ஒரு நிலையிலையும் இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டுமாம். தது அதீன சுவிருத்திக்காக மலமாயாதி அவசமஸ்பஷ்டாக, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் இவன் மலத்தோடு சேர்ந்து, மலம்னா அழுக்குன்னு அர்த்தம், என்ன அழுக்கு, மலம் ஆணவம் கண்வம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் இருக்கே, இந்த மலத்திலிருந்து விடுபட்டவனாகவும் இருக்க வேண்டும். மலமாயாதி அசமஸ்பஷ்டா, அது அழியாது, அதிலிருந்து ஒதுங்கியவனாக இருக்க. மனிதன் எப்படி நித்தியமோ, பதி எப்படி நித்தியமோ, அதே மாதிரி பாசமாகிற மும்மலங்களும் நித்தியம். அதனால அந்த மும்மலங்களிலிருந்து அப்படி விடுபட்டவனாக இருக்க வேண்டும். மலமாயாதி அசம்ஸ்பஷ்டா பவதி ஸ்வானுபூதிமான், ஸ்வானுபூதி அதுவா, கடவுளை பார்த்திருக்கியா, பார்த்திருக்கேன், நாமளும் கடவுளை பார்த்திருக்கோம் வடிவில், அந்த நிலையில இருந்து ஆச்சாரியாளாக இருந்து பூஜை பண்ணினவா இந்த ஸ்லோகம் சொன்னேனே, இந்த ஸ்லோகத்திற்கு முழுமையாக இருந்து பூஜை பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணி அந்த கடவுளோட இரண்டரை கலந்து, தானும் இரண்டரை கலந்து பிறரையும் இரண்டரை கலந்து கலக்க வைத்த அந்த மகானுடைய திருவருளாலே இந்த ஆகம சாஸ்திரங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா இப்படி, அது ஞானபாதம். எது இந்த 4வதாக சொன்னேனே ஸ்லோக வடிவில், ஐக்கியங்கத சித்தா தது அதீன சுவிருத்திகா மலமாயாதி அசமஸ்பஷ்டா பவதி ஸ்வானுபூதிமா. அப்படியே நினைச்சா, எந்த இடத்துல நினைச்சாலும் எப்போ நினைச்சாலும் அப்படியே அந்த காஷ்டமௌனம் என்று சொல்லுவார்களே, அந்த காஷ்டமௌனத்தில் இருந்து ஸ்வானுபூதியாக எப்படி இருக்க வேண்டும் என்று அனுபவத்திலே நமக்கு காண்பித்த மகாபரிவாளுடைய அனுகிரகத்தினாலே அப்படியே இருக்க வேண்டிய ஒரு நிலை. சுவாமியை பார்த்துருக்கோமா, மனதால் பார்த்துருக்கோம், அவர் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறான்னு நான் செய்கிறேன்,
நானாக செய்யலை. அவர் உள்ளே இருந்து இதை இது செய்யின்னு சொல்கிறார், நான் செய்யறேன். இந்த ஹோமம் பண்ணுங்கிறார், பண்ணுறேன். இந்த கோவிலை கட்டுங்கிறார், கட்டுறேன். இந்த விக்கிரகத்தை அமைன்னு சொல்கிறார், அவ்வளவு பெரிய விக்கிரகத்தை அமைக்கிறேன். இவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயத்தை அமைன்னு சொல்கிறார், அமைக்கிறோம். நித்திய பூஜைகளை அழகாக செய்யின்னு சொல்றார், செய்யறோம். எதை எடுத்தாலும் உள்ளிருந்து அனுபவிச்சு, தானும் அனுபவிச்சு பிறரையும் அனுபவிக்க வைக்கிறதுக்கே அதுதான். இந்த சிவேன இரண்டரை கலக்க செய்வது இருக்கே அதுதான் ஞானம். அந்த ஞானபாத விஷயங்களை சொன்னது. இப்படி நான்கு விதமான விஷயங்களை சொன்னது ஆகமம். அந்த ஆகமம் 28 மூலாகமம், 224 உபாகமம். உபாகமங்களுக்கெல்லாம் மட்டும் 1000 ஸ்லோகம்தான் ஒவ்வொரு உபாகமத்துக்கும். இப்போ கூட சமீபத்தில் இந்து அறநிலையத்துறையினால ஒரு புஸ்தகமானது வெளியிடப்பட்டது, குமாரதந்திரம் என்ற ஒரு புஸ்தகம். அது உபாகமத்திலே ஒன்று. முருகனுடைய வழிபாடெல்லாம் எப்படி செய்யணும், யாகசாலை கும்பாபிஷாதி விக்கிரக நிர்மாணங்கள், அதில் எத்தனை விதமான விக்கிரக முருகனுடைய விக்கிரக வேதங்கள் உண்டோ அத்தனையும் படம் போட்டு கொடுத்தாங்க இவங்க தான். அப்போ அதான் குமாரதந்திரம். அந்த படங்கள் படங்களோடு அந்த புஸ்தகங்கள் இன்னைக்கு கிடைக்கிறது. அள்ளூர் டாக்டர் விஸ்வநாத சிவாச்சாரியார் அவர்கள் அந்த புஸ்தகத்தை தமிழாக்கம் செய்து போட்டார்கள். அவர்கள் போடக்கூடிய அந்த சமயத்திலே அந்த ஒரு தியானம் இருக்குன்னா அந்த தியானத்தை சொன்ன உடனே உடனே இவர்கள் இங்கேருந்து படம் போட்டு கொடுத்துருவார். அந்த படத்தோடு அந்த பிரதிமாலட்சணம் சொன்னாரே, அந்த பிரதிமாலட்சணத்தோடு அந்த படங்களை போட்டு கொடுத்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி அந்த புஸ்தகத்திலே இருக்கிறது. அதே போல் இந்த கிராம தேவதைகள் என்று சொன்னார்களே, இதெல்லாம் ஒவ்வொரு கிராம தேவதைகளுக்கும் கூட ஆகமங்கள் உண்டு. குமாரதந்திரத்துக்கு முருகனுக்கு எப்படி சொன்ன மாதிரி சில இந்த மூலாகமங்கள்லையும் இந்த கிராம தேவதா பிரதிஷ்டையை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணுவனுடைய பிரதிஷ்டையை பற்றியும் சைவாகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆகமத்திலே எந்த பூஜை செய்வதாக இருந்தாலும் முதலிலே அவனுக்கு சமய தீட்சையாவது ஆகியிருக்க வேண்டும். அந்த சமய தீட்சை, விசேஷ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரியாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான தீட்சைகளை கிரியாபாதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நன்னா இருக்கும் அந்த தீட்சையில். இப்போ சமய தீட்சை என்று சொன்னால் பிரசாதம் உபதேசம் செய்வார்கள். நம்மெல்லாம் சொல்லும்போது பஞ்சாட்சரம் என்று சொல்கிறோம், ஆனால் அந்த பஞ்சாட்சரம் இல்லை, அந்த இடத்துல அஷ்டாட்சரம் உபதேசம் செய்வார்கள் பிரணவத்தோட. அந்த அஷ்டாட்சரத்தை அஷ்டகலா பிரசாதம் என்று சொல்லுவார்கள். விசேஷ தீட்சையில் துவாதசகலா பிராசாதமாக அந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். நிர்வாண தீட்சையில் ஷோடசகலா பிராசாதமாக அந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். ஆச்சாரியாபிஷேகத்தில் விம்சதிகலா பிராசாதமாக அந்த மந்திரத்தை சொல்லுவார்கள். கலைகளோடு அப்படி சொல்லும் பொழுது எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடுவார், வேதாந்த ஓடம்னு ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டில் சொல்லும் பொழுது தள்ளுங்க தள்ளு தண்ணீர தள்ளு லட்சியம் தப்பா மண்ணேராக தள்ளு நல்லோர்கள் பெரியோர்கள் போகும் வழி தள்ளு அந்த கரை தண்ணீலே தள்ளு
ஆத்மனிஷ்ட ஏருங்கப்பள் அகண்ட பரி பூர்ண கப்பள் ஸ்வயம் ஜோதி யான கப்பள் சம்போ பிரம்மமே நித்தியமனு நித்தியமனு வருகிறது கப்பள் அப்படின்னு பாட்டு பாடினே போவான். எனக்கு தெரியாது அதிகமா இந்த பாட்டில் ஒரு வரி தள்ளுங்க தள்ளு துவாது சார்ந்த கரை தனியிலே தள்ளு அப்படிங்கிற ஒரு வரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய காலத்தில் முன்னெல்லாம் வந்த வழியை பார்த்துன்னு போடா அப்படின்பா பெரியவாள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமோ நம்ம வகத்திலேருந்து வந்தோம் ஆத்துக்கே திருப்பி போகணும் அர்த்தமா? இல்லை எந்த ஊர்லேருந்து வந்தோமோ அந்த ஊருக்கே போகணும் அர்த்தமா? என்ன அர்த்தம்? நாம் தாயினுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது எந்த வழியாக வந்ததோ எது இந்த மூச்சு காத்து அந்த வழியாகவே போகணும். அது போச்சுன்னு சொன்னாதான் முக்தி, ஜீவன் முக்தாங்கிற. அதனாலதான் மகான்களுக்கெல்லாம் தலையில தேங்காயாவது உடைச்சி அந்த இடத்த கபால மோட்சம் பண்றது இல்லையா? இதுக்கு என்ன நமக்கு முக்கியம் வேணும்? யோகம் வேணும். யோகத்துக்கு கிரியையில் முதல்ல சரியையில் நம்ம பணிவீடு செய்து குருவினுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த மந்திரத்தை வாங்கணும். மந்திரத்தை வாங்கிட்டு நாம் பூஜை செய்யணும். பூஜை செஞ்சு நாம் அப்படி யோகத்தில் அதை கொண்டு வரணும். அந்த யோகத்தில் கொண்டு வந்து வந்த வழியை பார்க்க திருப்பி போகணும். இந்த வழி வழியாக தானே வந்தது உள்ள மூச்சு காத்து, அந்த வழியாகவே போகணும். துவாதசா இதுலேருந்து, இது வந்து பிரம்மரந்திரன்னு பேர். இதுலேருந்து பனிரெண்டாவது அங்கலம் துவாதசாந்தம் என்று பெயர். அங்கே ஜோதி ஸ்வரூபமாக எல்லாருக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே இதிலிருந்து பனிரெண்டாவது அங்கலத்திலே ஜோதி ஸ்வரூபமாக எம்பெருமான் இருப்பதாக நம்மளுடைய சித்தாந்தம். ஹிந்து மதத்தினுடைய, நீங்கள் எங்கேயாவது போனால் பார்க்கலாம் இல்லையா, அந்த யோக கிளாஸ்லாம் பார்த்தாக்க ஒருத்தர் அப்படி உட்காந்துருப்பா, இதுல இருந்து பன்னெண்டாவது அங்குலம் போட்டு அவங்க அதுக்கு பல பேர் கொடுத்துருவான். ஒவ்வொரு இடத்துல சூரியன் பா, ஒருத்தர் பரசிவம் பா, ஒருத்தர் பரமாத்மாம்பா, ஒருத்தர் பரஞ்சோதியும்பா, ஒன்னொருத்தர் பரசிவம் பா. எல்லாம் பேரு வித்தியாசமே தவிர பொருள் பரபிரம்மம்னாலும் பரசிவம்னாலும் பரஞ்சோதினாலும் பரமாத்மானாலும் எல்லாமே ஒன்று தான். எதை குறிக்கிறது? அந்த ஜோதியை குறிக்கிறது. அங்கேருந்து ஜோதி துவாதசாந்தத்திலேருந்து வந்தது அந்த துவாதசாந்த வழிட்ட இந்த வழியாக போய் துவாதசாந்தத்தில் போய் சேரணும். எது? இந்த ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு போய் சேரணும். அதுதான் துவாதசாந்த கரை. அந்த துவாதசாந்தத்தில் கரையில் போய் சேரணுமா? அதான் நல்லோர்கள் பெரியோர்கள் போகும் வழி செல்லு. இந்த இடத்துக்கு அங்கே போயாச்சுன்னா நமக்கு முக்தி. சுவாமியோட இரண்டரை கலந்து விட்டோம். சிவேன ஐக்கியங்கத சித்தா தது அதீன சுவிருத்திகா மலமாயாதி அசமஸ்பஷ்டா பவதி சுவானுபூதிமான். அப்படி இதோடு அங்கேயோடு இரண்டரை கலக்கணும்னு சொன்னால் பெருமன் அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணால் அது ஒரு நிலை. அது வந்து என்ன தியானம் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம், எதாப்புல சுவாமி இருக்கிறாப்புல நினச்சிப்போம், அப்படியே நினைச்சு தியானம் பண்ணுவோம். இது எந்த நிலை? இது முதல் படி தான். அதுக்கு பேர் என்ன? சாலோகம்னு என்று பெயர். அப்புறம் அங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வரணும். இந்த ரூபத்திலேயே தியானம் பண்ணணும். ரூபத்தில் தியானம் பண்ணும்பொழுது சாலோகம் இன்னும் கிட்டக்க தியானம் பண்ணணும். அது கொஞ்சம் சாமி பக்கத்தில் உட்காந்து மடியில் உட்காந்துருக்கு பாரு,
அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்போம். என்ன தியானம் பண்றான்னா, அம்ப இவருக்கு மடியில